ரொம்ப நேரம் எடுத்துட்டே இருக்கும், 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆனாதான் உங்களுக்கு போவே வரும். ஏங்க அவனுக்கு என்னங்க, அவன் குழந்தைங்க, அவனுக்கு ஒண்ணுமே தெரியலங்க, அவனை போய் அரெஸ்ட் பண்றேன். யார் அரெஸ்ட் பண்ணிருக்கான் அவன், குழந்தைங்க அவன். தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் புகார் அளிக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறது. பெரிய தீவிரவாதி லெவலுக்கு பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நாய் கேம் விளையாட முடியாது, விபிஎன் போடலனா விளையாட முடியாது. விபிஎன் போட்டு இவன் தப்பிக்கிறதுக்காக பண்ண மாதிரி அதெல்லாம் சில பேர் எங்க அண்ணோட போட்டோ போட்டுக்கிறாங்க, சில பேர் யாருக்காக போட்டோ எடுத்து போட்டுக்கிறாங்க. ஜாலியா போட்டுட்டு இருக்கேன், இதுல என்ன இருக்கு குஜாலா, என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். ஆனா போறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா மோஸ்ட் ஹையஸ்ட் பெய்ட் லாயர்ஸ், மோஸ்ட் ஹையஸ்ட் ரெப்யூட்டட் லாயர்ஸ், நம்பர் ஒன் இருக்க லாயர்ஸ்ட் லாயர்ஸ் இவங்களை தான் ஹையர் பண்ணுவாங்க. சேனல் போனால் யூடியூப் ப்ராப்ளம், பிரச்சனை கிடையாது. அதை வச்சு சிம்பத்தி வச்சு முடியும், ஒரு சேனல் எடுத்து 1 மில்லியன் வச்சிருக்காங்க. ஓஹோ அரசியல்வாதி வேற ஆயிட்டான், ஜெயிலுக்கு போனா வெளியே வந்து அனுதா போட்டு வாங்கிருவோம்ல, அண்ணன் ஜெயிச்சிருவோம்ல. அதிகமா பேசுவேன், ஆமாடி சுதா பிறந்தவளே அப்படிதான் பேச அடி பண்ணுவேன். இங்க வந்தது 18+ தெரியல, அப்ப என்ன திறந்துட்டு வர எனக்கு என்ன சொல்றதுன்னு. அதே ஒரு ஃபேக் ஐடி, சுதாவே ஃபேக் ஐடி. இவனை பத்தி நமக்கே நிறைய விஷயங்கள் தெரியும், இவன் யாரு என்னன்னு. நம்மளும் வேணா லீக் நம்மளை பத்தி எவனாவது சொன்னாங்கன்னு வைங்க, அந்த விஷயத்த டச்சே பண்ணக்கூடாது. நம்ம கிட்ட ஹை கிளாஸ் லாயர்ஸ் கிடையாது, யாருமே கிடையாது. ஏடா எப்ப கூப்பிட்டேன் எப்ப வர, இதே தாண்டி அப்படின்னு சொல்லுவேன். கெட்ட வார்த்தை பேசுறதுக்காகலாம் ரிமூவலாம் ஆக மாட்டாங்க. கெட்ட வார்த்தை பேசுறது பெரிய விஷயம் கிடையாது, ஒருத்தனை திட்டத்துல இல்ல சம்மந்தமே, ரோட்ல போற ஒருத்தனை திட்டத்துல இல்ல. அதுதான் அந்த சாக்கடன்னு தெரியும், கல்ல தூக்கி போட்டா மேல தெரியும் தெரியும். நம்ம ஏன் அங்க போவானே, பாத்துட்டா சும்மா பாத்துட்டு அவங்கள ஏன் பேசுற, அவங்க சைக்கோ நாயின்னு தெரியுது. அவனை திட்ட விட்டு இப்ப அவனை பேச ஏற்றி விட்டு அவனை போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சு விட்டு இப்ப நீ என்ன சாதிச்ச, அதனால என்ன சுதாகர் வந்துட்ட ஒரு விஷயம் கேக்குற. நீ வந்து தெரியாம யூசர் நேம் கிடைக்கல ஜிமெயில்ல, கிடைக்காம நீ பண்ண ஒரு விஷயம் வந்து ஒருத்தனோட வாழ்க்கையை அழிக்குது. என் ஃபாலோ ஒரு காலியாறானுங்க. கெட்ட வார்த்தை யூஸ் பண்றது அப்படின்றது ரொம்ப காமனா நடக்கிற விஷயம், வேர்ல்டு ஃபுல்லா நிறைய பேர் பண்றாங்க. ஆனா வந்து இது கெட்ட வார்த்தையும் தாண்டி வந்துட்டு ஒரு பெண்ணோட உறுப்பை வந்துட்டு வர்ணிக்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் இல்ல. கெட்ட வார்த்தைல எதிரா உறுப்பை குறிக்காத கெட்ட வார்த்தை சொல்லு. ஒரு 90% கெட்ட வார்த்தை பேசலாமா, ஆனா பெண் உறுப்பை கொச்சைப்படுத்துற வார்த்தை மட்டும் பேசக்கூடாது. இருக்கிற எல்லா வார்த்தையுமே ஏதாவது ஆண் உறுப்பியா பெண் உறுப்பியா வச்சுதான் கெட்ட வார்த்தையே வச்சிருக்காங்க. எப்படி வந்துட்டு இவருக்கு வந்து அவார்டு கொடுத்து இவரு கூட லைவ் போய் இவரு கூட சேர்ந்து செலிபிரிட்டிஸ் எல்லாம் கேம் விளையாடி எனக்கு இவனுக்கு அதான் காண்டு. ஆமா அவன் கூட விளையாடல, விளையாடுவேன் அவன் கடைசி வரை விளையாடிட்டு
இதனால மத நோப்பி சப்போர்ட் சப்போர்ட் ஐடியா இல்ல 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 ஏன் ஃபாரின்லாம் பேசுறது இல்லையா, ஏன் நார்த்லாம் பேசுறது இல்லையா, அதே மாதிரி தான் நான் பேசுறேன்டா அப்படின்னு சொல்றீங்க. கரெக்ட் தான், 100% 100%. ஆனால் வந்து ஃபாரின்ல நார்த்லலாம் வந்து ஃபேஸ் கேம் வச்சு பண்ணுறாங்க மதன், ஓகேவா? அவங்க வந்துட்டு நிறைய என்ன சொல்கிறது, ஆம்பளைங்க தான் வந்துட்டு ஆம்பளைங்க, சரி, ஆம்பளைங்க வந்து கேமிங்கில் இருக்காங்க. அந்த ஆம்பளைங்க ஃபேஸ் கேம் வச்சுட்டு அசிங்க அசிங்கமாக பேசுகிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அமெரிக்காலலாம் வந்துட்டு இது கொழுப்பு தானே, ஒருத்தனை பார்த்து அதாவது ஒரு பெண்ணை பத்தி குறைவா பேசக்கூடாதுன்றான். இப்ப ஆம்பளைங்கெல்லாம் வந்து ஃபேஸ் கேம் வச்சு பண்ணும் பொம்பளை மாதிரி, அது என்ன மீனிங், அது என்ன மீனிங் அப்படின் பொம்பளைங்க என்ன குறைச்சவா, அவங்களாம் ஃபேஸ் கேம் வைக்க மாட்டாங்களா? இப்ப வந்து மதன் ரிப்ளை இதுக்கு, உங்களுக்காக தரையா 20 மணி நேரம் நம்ம ஸ்ட்ரீம் போடுவோம் அப்படின்னு 1.5 வருஷமாக 20 மணி நேரமா ஸ்ட்ரீம் போட்டு இருக்கேன். அதனால பிராக்டிகலி 1.5 வருஷமா 20 மணி நேரம் ஸ்ட்ரீம், இது வந்து லாஜிக்கலான பதில் தந்தூரி மேன்யா, இது வந்து லாஜிக்கலான பதில். இப்படி நீ வந்து சரியா ஜென்டல் பீயிங்கே ஜென்டல்மேனாக கேட்டிருந்தனா இந்த மாதிரி சொல்லியிருப்பேன். ஆனால் நீ எப்படி கேட்ட, நான் ஆம்பளையா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஓடையோ இல்லை உன்னோடையோவோ ஒரு அரை மணி நேரம் அனுப்பிவிட்டினா வச்சு விருட்டு 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 நடித்து குட்டி மதன் ரெண்டு கொடுப்பேன். ஏன்னா 20 மணி நேரம் ஸ்டீம் போட்டு 1.5 வருஷமாக ஸ்டீம் போட்டு தொடர்ந்து என் ஸ்டாமினாவை பற்றி ஊரலகம் அனைத்து அனைவருக்கும் தெரியும். இதெல்லாம் ரெண்டு விஷயம் என்னென்னா, எவனை பார்த்து நீங்கள் ஆம்பளையான்னு கேட்டாலும் இதே பதில் தான் சொல்லுவோம், எவனாக இருந்தாலும் சொல்லுவோம். ஏன்னா ஆம்பளையான்னு கேட்டால் பீ கோவம் மாதிரி எல்லாருக்கும், அதனால சொல்லுவோம். அதை வந்து நீ வந்து இத்தனை பேருக்கு மத்தியில் போடணுமா, அவனும் எல்லார் மத்தியிலையும் ஆம்பளையான்னு கேட்டால் இவனும் ரிப்ளை பண்ணிட்டான், எனக்கு அதில் பெருசாக ஒன்றும் என்ன சொல்கிறது தப்பாக தோணலை. ஆனால் என்ன மேட்டர்னா எனக்கு ஸ்டாமினா இருக்கும் நம்பர், 20 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து ஸ்டாமினா வரும், அதுதான் எனக்கு டவுட். மக்களே, 20 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து ஸ்டாமினா இருக்குமான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எதுக்கு நாய் அடிப்பானே நாய் பிய சமப்பானே அந்த மாதிரி உனப்பா நீ போய் நோண்டாப்பா, போய் நீ ஆம்பளையா பொம்பளையா வைத்துக்கு வந்தியா வைத்து வல்லையா அதெல்லாம் எதுக்கு உனக்கு, நீ பேசுனியா அவன் பண்றான் இந்த இதெல்லாம் தப்பு பண்றான், இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தப்பா இருக்கு, இதெல்லாம் மாத்திக்கணும், இதை எப்படி யூடியூப் அளவு பண்ணு, அதெல்லாம் டீசெண்டான கேள்வி. ஏன்னா நீ வந்து கெட்ட வார்த்தை பேசுற, ப்ளீப் கூட போட மாட்டேற, லைவ் ஸ்ட்ரீமிங் போயிட்டு இருக்கு, நீ எப்படி ஏஜ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாம இந்த வீடியோ எல்லாம் போடுற, ஏன் யூடியூப் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ட்? அது டீசெண்டான கேள்வி, அது கேட்டா தப்பு கிடையாது, அது இதுதான் மெயின் மேட்ரு. இது பார்த்த உடனே பாதிதான் பார்த்தேன், அதை கேட்டு ஃபுல்லா அவங்க கூட தான் பார்க்கணும் விட்டேன். ஹவு 8 hour ஷார்ட் ப்ரோ, ஓகே ட்ரை பண்ணி பாருங்க, ஓகேவா? இதான் ட்ரிக், சிம்பிள் ட்ரிக், ரொம்ப சிம்பிள் தான், ஓகேவா? அது எப்படி அது எனக்கு அதுவும் இன்னொன்று இருக்காது, எனக்கு மட்டும் தானா இல்லை எல்லாத்துக்குமானு கூட எனக்கு தெரியல தலை, அது வேற ஒரு எனக்கு இது தானே இருக்காரு ஏலியன் நினைக்கிறேன். என்னங்க குழந்தைங்க, அவனுக்கு ஒண்ணுமே தெரியலங்க, அவனு போய் அரெஸ்ட் பண்றேன், யார அரெஸ்ட் பண்ணிருக்காங்க? மூணு மணி நேரம் என்ன தனியா பண்ணிட்டு இருப்பான் இவன், யாருக்கும் எந்த கெடுதலுமே பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அடிச்சு சொல்றேன், இந்த லைனுக்கு அப்புறமேட்டு அடிச்சு சொல்றேன், இவன் இவன் 9th பொண்ணு கிட்ட பேசுறான்னு சொன்ன, அப்ப இவன் 10th தான் படிச்சுட்டு இருந்திருப்பான். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் அது தெரியும், 5 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் சர்வசாதாரணம் தான் ப்ரோ. ஏதோ ஸ்ட்ரீம் பண்றதுன்னு நினைச்சுக்கிட்டான் பாரு, 1.5 வருஷமா ஒரே இடத்துல உட்காந்து டப்பா காலியா இருக்கும். நீ கண்டிப்பா 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம், 20 மணி நேரம் நீ நீ என்ன பண்ணாலும் உனக்கு ஒண்ணுமே வராது. உன வீட்டுல வெளியில விட்ட கூட எதுவும் பண்ண மாட்டான், தெரியாது. 4 மணி நேரம் 5 மணி நேரம் பண்ற வேலைன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீம் பண்ண போயிருவோம், இது எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரீம் பண்ணி சம்பாதி பண்ணி போயிரும். அதுக்கெல்லாம் நீங்க 200 புஷ்அப்ஸ் எடுத்தா மட்டும்தான் முடியும், இல்லனா முடியாது, இல்லனா 200 புஷ்அப்ஸ் எடுக்கிறா பாத்து போயிருவா. மதன் கௌரி எங்க வந்தாரு,
நெஞ்சிக்கிட்டு எல்லா 2K கிட்ஸ் என்ன பண்ணுவானுங்க, ஜிம்ல போயிட்டு சார் எனக்கு 200 புஷ்அப்ஸ் அடிச்சா சிக்ஸ் பேக்ஸ் வேணுமா, 200 புஷ்அப்ஸ் அடிச்சா போகும் சார். என் மதன் அண்ணன் சொல்லிட்டாரு, 200 புஷ்அப்ஸ் அடிச்சு வேற லெவல் அவனுக்கு என் கல்யாண வாழ்க்கையே வேஸ்டா போயிடும் நினைக்கிறேன் சார். மதன் அண்ணன் சொன்னதை பார்த்தா அப்படி வேற எதுவுமே பண்ண மாட்டேன். வேற லெவல் மோட்டிவேஷன் ப்ரோ. இங்க ஒருத்தன் டை கட்டிட்டு ஒரு சேல்ஸ் மேனேஜர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, என்ன ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் போல பிராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட். அவன் யார், அவன் போட்டோ காட்டுங்க. ஸ்கூல் போட்டோ இருக்கும்டா, அஞ்சா படிக்கும் எடுப்பாங்க தெரியுமா. டேய் இவன் சொல்ற ஓல்லாம் நம்பிட்டு இருக்கு. இவன் தான் மதன் பி, அவன் பேரு ஓபி, மதன் ஓபி. ஒர்த்தான இன்ஃபோ ப்ரோ, ஒர்த்தான இன்ஃபோவா. அவன் என்ன ஸ்கூல் படிக்கிறான் ரிப்ளை கமெண்ட் போடுங்க. தம்பி எந்த ஸ்கூல் பானீங்க, ரிப்போர்ட் கார்டில் சைன் வாங்கிட்டியா? ஸ்கூல் பசங்கடா. மதன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுங்க, மதன் ஓபி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். ஹேக்கிங் பண்ணி கொண்டவன், பிள்ளைங்களை ரேப் பண்ணவன், இவனை எல்லாம் விட்டுட்டு பண்ணவே இல்ல. லைக் பீப்புள் எனக்காக இவங்களுக்காக இன்ஸ்டா கேஸ் போறதுல நான் இதுக்கு கேட்டதே இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல. தேங்க் யூ சோ மச். என்ன பேசினாலும் இந்த பிஜிஎம்ல சோகமாக்கிடுச்சு. இப்படிதான் ஆன்லைன்ல கேம் விளையாடுறேன், எல்லாரையும் பிடிச்சி அசிங்க அசிங்கமா திட்டுவேன், அப்படிதான் பொண்ணுங்க எல்லாம் மரியாதை எல்லாம் பேசுவேன். போலீஸால என்ன பண்ண முடியும், ஜான பிடிக்கிட்டு சைபர் கிரைம் ஆகுது. என்ன பண்ணுவானுங்க, நமக்கு இருக்கிற மாசத்துக்கு அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படியே நம்மளை தூக்கி உள்ள போட்டாலும் அதுவே ரிட்டர்ன் வந்து அனுதாபத்தை வாங்கி 1 மில்லியன் அடிச்சிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் அதில் ரொம்ப அக்ரெசிவாக விளையாடுவோம், பக்கத்துலேயே லாயர் வச்சு. அதனால இதெல்லாம் தவிர்ப்போம், நல்லதே பேசுவோம், நல்லதே நடக்கும். வாழ்க்கை நம்மள தூக்கி போட்டுருவாங்க. எங்க அது எங்க திருவர்த்தி திட்டப்பள்ளியில மன்மதன் புரோ, சாதாரண மதன் இல்ல, மன்மதன் எட்டு மணி நேரம் பண்ற மன்மதன், மூக்குல ரத்தம் வரும் இல்ல. அதெல்லாம் இந்த எடுத்தது, எட்டு மணி நேரம் பண்ணானா மூக்குல இருந்து மட்டும் ரத்தம் வராது, எல்லாத்துலயும் ரத்தம் வந்து வச்சிருவான்.